வளர்ப்போம், வளை பெறுவோம், வன் வளத்தை காப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ்டே 360. இந்த சேனல் மூலமாக உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதற்கு இயற்கை வழியில் என்னென்ன தீர்வுகளும் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடலில் ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டி, அதாவது ஆங்கிலத்தில் வந்து இதற்கு லிபோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொழுப்பு கட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, அதை எப்படி கரைக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே புதிதாக வர்ற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிபோமா அதாவது கொழுப்பு கட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, உடலில் சேரக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு திசுக்களோட வளர்ச்சி தான் வந்து இந்த லிபோமா. ஸோ உடம்புல ஒரு கட்டி வரவுமே நீங்கள் வந்து இது வந்து ஒரு நமக்கு ஒரு கேன்சராக இருக்குமோ, புற்றுநோய் கட்டியாக இருந்துருமோ அப்படின்னு வந்து நீங்கள் பயப்படணும் அப்படின்னு இந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த லிபோமா வந்து புற்றுநோய் கட்டி கிடையாது அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இது ஃப்யூச்சரில் வந்து புற்றுநோய் கட்டியாக மாறுமா அப்படின்னு கேட்டால், ஸோ அதுக்கு எந்த விதமான சான்சஸும் இல்லை. அதனால் நீங்கள் அதை நினச்சி பயந்து இது வந்து ஏதோ ஒரு கட்டி வந்துருச்சு நமக்கு அப்படின்ற பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இது எங்கே பார்க்கலாம் நம்ம உடம்பில் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை கொழுப்பு கட்டிகளை கழுத்து, அக்கில், தொடை மற்றும் கைகளுடைய மேல்புற பகுதியில் வந்து அதிகமாக நீங்கள் இந்த கட்டிகளை வந்து பார்க்க முடியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கைகள்லேயும் கழுத்து பகுதியிலையும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கொழுப்பு கட்டி அப்படின்னு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது எந்த இடத்துல வருது அப்படின்றதுக்கான எதையுமே வந்து கணிச்சு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஸோ கொழுப்பு வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதோ, கொழுப்பு திசுக்கள் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அங்கே வந்து ஒரு சில பேத்துக்கு வரும். ஸோ அது எந்த இடம்னு உடம்பில் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பலருக்கு கைகள்லையும் தொடைகள்லையும் நீங்கள் பார்க்குறதுக்கான சான்சஸ் உண்டு. இந்த கட்டி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி வளர்ச்சி ஆகுது அப்படின்றதுக்கு, இதுவரைக்கும் வந்து எந்த விதமான காரணங்கள்னால வளர்ச்சி ஆகுது அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக யாராலே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஒரு மூணு சஜஷன் வந்து ஆய்வு பண்ணி ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நம்ம உடம்பில் இருக்க மரபணுக்கள் மூலமாக அந்த கட்டி வந்து வளர்ச்சி அடையலாம், அல்லது உடல் பருமனால் அந்த கட்டிகள் வந்து வளர்ச்சி அடையலாம், இல்லை அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால இந்த கட்டிகள் வந்து வளர்ச்சி பெறலாம் அப்படின்ற மாதிரியான மூணு பாயிண்ட்ஸ் வந்து ஆய்வு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு பாயிண்ட்ஸ் மூலம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கட்டிகள் வளர்ச்சி பெறுது. ஸோ இப்படியே இந்த கட்டிகள் வளர்ந்தாலும் உங்களுக்கு எந்தவித வலியையும் உங்களுக்கு கொடுக்காது அப்படின்றது தான் வந்து உண்மை. ஸோ இந்த கட்டியை வந்து உங்களுக்கு தொந்தரவு செய்யாது, வலிக்காது. இந்த கட்டி வளர்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்பவே மெதுவாக தான் இருக்கும். நமக்கு ஒரு 10 நாளில், 15 நாளில், 1 மாதத்தில் வந்து அந்த கட்டி வளர்ந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுமோ, பெரிய கட்டியாக மாறிடுமோ அப்படின்னு வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த கட்டியோட வளர்ச்சி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கட்டியை கரைக்கிறதுக்கு வழிமுறை பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் டாக்டர்கிட்ட போட்டிங்க அப்படின்னா, டாக்டர் வந்து உங்களுக்கு 2 சஜஷன் தான் பண்ணுவாங்க. ஒன்று வந்து அறுவை சிகிச்சை மெத்தடு, இல்லைனா லேசர் சிகிச்சை மெத்தடு. ஸோ இந்த 2 சிகிச்சையை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கட்டியை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் சரி, லேசர் சிகிச்சை பண்ணினாலும் சரி, இந்த கட்டிகளை வந்து எடுத்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த கட்டிகள் வந்து உடம்பில் ஃபார்ம் ஆகாது, அதாவது திரும்ப வராது அப்படின்றதுக்கு உங்களுக்கு எந்தவித கேரண்டியோ, அதாவது உத்தரவாதம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணினாலும் உங்களுக்கு கட்டிகள் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. இதுக்கு இயற்கை முறையில் இந்த கட்டிகளை வந்து நீங்கள் இயற்கை மருந்துகளை யூஸ் பண்ணி நம்மளால் குணப்படுத்திட முடியும். ஸோ அப்படி ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து எல்லாராலையும் ஈஸியாக சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேயில் தெரிய பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சு பழம் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு பழம் தான். ஸோ இந்த ஆரஞ்சு பழத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரஞ்சு பழத்தில் அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. இந்த அமிலத்தன்மை வந்து உங்களோட புற்றுநோய் கட்டிகளில் சேரக்கூடிய கொழுப்பு திசுக்களோட வளர்ச்சியை வந்து கம்மி பண்ணும். ஆல்ரெடி இருக்க கட்டியோட அந்த கொழுப்பு ஃபார்ம் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணி கரைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே.
அதனால் அன்றாட உணவில் வந்து நீங்கள் ஆரஞ்சு பழத்தை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக வந்து இயற்கையில் கொடுத்த ஒரு மருந்தாக வந்து இந்த ஆரஞ்சு பழம் இருக்கும். அடுத்து வந்து ஒத்தரம். ஒத்தரம் வந்து எல்லா தமிழ் கல்ச்சர்லேயும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். என்ன அப்படின்னா, நான் இந்த டைப் ஆஃப் ஒத்தரம் நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஒரு பருத்தி வேலை செய்யப்பட்ட துணியை எடுத்துக்கோங்க. அந்த துணியெல்லாம் கல் உப்பு, சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிய உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதை கொட்டி உங்களுக்கு தேவையான அளவு வர்ற மாதிரி முடிஞ்சுக்கோங்க. முடிஞ்சு அதை நல்ல எண்ணெயில் மேற்புறத்தை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணி அந்த சூட்டில் மேலாப்பில் அதை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடு ஏற்றி உங்களுக்கு கட்டிகள் உடம்புல எங்கெங்கே இருக்கோ அங்கே அப்படியே லைட்டாக வச்சு 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 ஒத்தரம் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த கட்டி வந்து இருக்க இடத்துலேருந்து கரைஞ்சி போகிறதுக்கு இது ஒரு மெத்தடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து கொடிவேலி அப்படின்னு சொல்லுவோம். கொடிவேலின்ற இது வந்து நீங்கள் எங்கேயும் உங்கள் இருக்க ஏரியாவில் பலருக்கும் பார்க்க முடியாது. ஸோ அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கலாம், இப்போ வந்து அதை கண்டுபிடிக்கிற கஷ்டம். அதனால் உங்கள் ஏரியாவில் உள்ள நாட்டு மருந்து கடையில் போய் கொடிவேலி தைலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சித்த மருத்துவ கடையிலையோ நாட்டு மருத்துவ கடையிலையோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அந்த கொடிவேலி தைலத்தை வாங்கி லைட்டாக சூடு பண்ணி கொழுப்பு கட்டி எங்கெங்கே உங்கள் உடம்புல இருக்கோ அங்கெல்லாம் வந்து தடவிக்கிறலாம். ஸோ அப்படி தடவுறதுனாலையும் கொழுப்பு கட்டி வந்து கரையும், கொடிவேலிக்கு அவ்வளோ பவர் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஸோ அப்படியே அதையும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் விரதம். விரதம் இருக்கிறது அப்படின்றது வந்து எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றது தெரியலை, பட் கொழுப்பு கட்டி உள்ளவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொழுப்பு திசுக்கள் உடம்புல சேராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இறந்தப்படா ஒரு நாள் ஃபுல்லாலாம் கிடையாது, ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு உண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த வாரத்தில் ஏதாச்சும் 1 வேளை மட்டும் நீங்கள் உணவு உண்ணாமல் விட்டிங்கன்னா கொழுப்பு திசுக்கள் போய் ஜாயிண்ட் ஆகிற அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதனால உங்களுக்கு கொழுப்பு கட்டி வந்து சேர்ந்து வளர்ச்சி அடையாது. கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்கு விரதம் இருக்கிறது, விரதம் வந்து ஒரு வாரத்தில் 1 முறை மட்டும் ஒரு நாளில் வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம். ஸோ மேலே நான் சொன்ன இந்த 4 மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் உடம்புலேருந்து கொழுப்பு கட்டிகளை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். ஃபஸ்ட் ஒன் ஆரஞ்சு, ஒத்தடம், கொடிவேலி தைலம் அண்ட் விரதம். இந்த 4 ஸ்டெப்ஸை வந்து நம்ம இயற்கையால் எல்லாராலையுமே பண்ண முடியும் அப்படி ஒரு விஷயந்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், பயனடைய. இந்த முறைகளில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எனக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். இது போக மற்ற எதுவும் இயற்கையில் உடலில் குணப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் தெரிவிங்க. ஸோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.